ஏமா பவானி, இந்த கடித சம்பந்தமா உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யானைக்கு சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏம்பா சிவன்கால, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவர் தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு இருக்காரு. இவத்த விசாரிச்சு பாருங்க. டேய், உன்ன கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக பஞ்சாயத்துல ஏண்டா படுக்கற விஷயத்தெல்லாம் சொல்லு. ஐயோ, இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? இங்க பாருங்க, பின்னாடி அடிக்க போறானா? அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை போஸ்ட்மேன் உத்தியோகம் பாக்குது, வீடு வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ விவரம் தெரியாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மனுக்கிட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிடுறீங்க. எதுக்கியா வெட்டியா பேசிக்கிட்டு? யார் கடுதாசி கொடுத்தாங்கன்னு யானை கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது. ஏ ராமு, உங்ககிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா. அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்பந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜெனரல் வழியா நீ லெட்டர் போடல? போடலையா? தலைவரையா, அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜெனரல் வழியா லெட்டர் போடலன்னா இந்த துண்டை தாண்டு. ஆ, தாண்டு. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா, உனக்கு கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானயா? உங்களை மாதிரி நாலு பேர் வந்தாதானே சாமி எனக்கு நாலு காசு கிடைக்கும். நாலு காசு மொத்தமா 100 ரூபா தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்ட குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ, நீ ஒண்ணு படுக்கவனாயா? நான் பார்த்த பொண்ண என்ன ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர் நான் நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் ஈசியா ஒன்னும் தெரியாது சாமி. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி, ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவன் அடிச்சு படுக்க வச்சிட்டு வர. கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிக்கலாம். வா. மூஞ்சில சவக்களை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு, பொண்ணுக்கு மூலம். ஏண்டி, இத முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பனே. நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ, அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி, சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு. என்னது மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிளைக்கு சூலம். டேய், என்னடா அது, அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய், பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. நான் பிரிஞ்சிருக்கணுமோ? அம்மா, எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்ல. நான் இந்த பர்த்தாவனை விட்டு பிரியல. சேட்டா சேட்டாவது, லோட்டாவது. பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க உத வேண்டி தான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ, என்னையா அது? சாதி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற? நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே, நீங்க ரெண்டு பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ராஜா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அதை சொல்றாரு. ஐயோ, என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி, வர்றேன். என்னடா அது, பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கிற? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம். நான் போய் முழுசா வே வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கிற? அடிக்கணும்னு சொல்லணே, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை கூட்டி வரேன். நீங்க அண்ணி அம்புக்குட்டிய தொடவே கூடாது.
பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணே. என்ன பாவண்ண இந்த பொண்ணு, இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய் என்ன அவ்வளவு வயோக்கு என்ன நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தே இந்த பையல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. தம்பி சிவங்கால இந்த 50 நிமிஷம் எடுத்துக்கிட்டு போய் கோயில் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வர வேணும் பார்த்தா. அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 50 நிமிஷம் அவன் எடுத்துக்கிட்டு போய் வீடியாவும் புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவன் கிடக்குறாங்க, ஏதோ சின்ன ஜிரிசுக பாத்துச்சுக்க பழகுச்சுக்க பரிசமும் போட்டாச்சு, இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான், மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும் ஆசைப்படுறான், நான் கொடுத்துருப்பா. இது கருமாரி அம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்கட்டா காளி, காசி விசாராட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முனிடுறா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் பண்ணுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா தேதி பாத்துட்டேன், வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மழை மழை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியதுதானே? ஏன் பத்திரிக்கை அடிக்காம பாயசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும். அதுக்கு என்னங்க செஞ்சுதான் போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான். அண்ணே அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்த பாலை குடிச்சு பழத்தை தின்னு? சேட்டா பாதாம் பாலு. எனக்கு வரல, ஒரு பாட்டு பாடு. சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? எனக்கு தெரியும்டா, ஆரம்பத்திலிருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. பத்தாவதுக்கு பாலை வேற வாங்கி குடிச்சுட்டேன். இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்க, நான் வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத, விட்டு விட. என்ன ஓய் கோவிந்தன், என்ன சாமி உமக்கு யோகம் வந்தாச்சு? ஓய் யோகமா? ஆமா, அம்பாளோட அருளால உம்ம தம்பி அமைச்சர் ஆயிட்டாரோ இல்லையோ, அதுக்குத்தான் இந்த மாலை. எறும்பாளு பூச்சி ஆளு புழு ஆளு, இந்த ஆளு கிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள், மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும், அப்பத்தானே காரியம் நடக்கும். அண்ணே சாமி, என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மை குட்டி. இவ்வளவு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லியிருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. அண்ணனையே கட்டிக்கிட்டாலும். நீங்க பண்ண அம்முகுட்டி இதல்லே? இதே கல்யாணம் கழிஞ்சிட்டு திண்ணை கிடக்குற ஆளு அதல்லே? ஐயோ, நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்ம பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. கல்யாணம் கழிஞ்சிட்டு எத்தனை நேரம் ஆயி, எந்த ஐ வயசாயிரோட பறந்துகொண்டிருக்கேன். ஒரு கட்டில போன உடனே போது. கோவிந்தா வரட்டுமா? குட்டி அம்மா சாலே
சமூகத்தை போவ தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா, நான் எதை ஊத்தி? சஞ்சி 46 47 48 அப்பா, என் தோசை நீங்க உன்னை தொடறதுக்கு இன்ன 48 நாள் இருக்கு. குளியல் வேண்டி இருக்கு. இடையில ஒரு தடவை குளிச்சமே, அத நீ கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே, நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுங்க, ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாளா வெட்டி. வாளா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாளா வெட்டன். வாளா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. எண்ணெயில விழுந்த பண்ணி மாறந்துட்டு என்ன என்ன வெறுப்பேத்துற பாத்தியா? பொம்மை குட்டி கொடுத்து வச்சவள். நீ மட்டும் என்ன வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். உங்க நாட்டுல இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? எந்த இடத்த உண்டு பறையட்டே? உன்னிடத்தில் உண்டோ? பறையடி பறையாம். எந்த கையினை புடிச்சு ஓ ஆ ரூமில் கொண்டு போய் கதவினே தாழிட்டு கட்டின் மேல தள்ளணும். ஓ, நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? அம்முக்கு நீண்ட அம்மு குடிச்ச வாழை வட்டி நம்மளும் வாழை வட்டி இருக்கிறது. சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. டேய் பழம் இருக்கும், பசி இருக்காது. என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. இது ஒண்ண மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீங்க கடிச்ச உடனே என்ன திச்சுது? எதுவா சாப்பிடுங்க. எந்திரிவாரு. அது மோடி மாசத்த மாதிரியே படுத்து கிடக்கு, நீ பயப்படாத. ஐயோ ஐயோ, பேர் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா? ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். நிலா வேண்டாம், காயட்டும். வாங்க வாங்க, மோத்த பாக்கலாம், சீக்கிரம் வாங்க. கடைசியா ஒரு மோத்த பாத்துங்க. யோ, பொணத்து மோ அங்க இருக்கியா? அதுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா? போயா, வாங்க வாங்க. வாடா, முகம் பாக்க கூப்பிடுறாங்க. அண்ணே, ஏன் மோத்த பாத்துக்கங்கண்ணே? உன் முகம் இத்து போன முகம், அது எத்தனை தடவை கூட பாக்குறது? சுடுகாட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுக்கு திரும்பி பாக்கா போகணும். வாங்க. டேய், செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன், ஒரு தடவை பார்த்து வரண்டா. வேணாம் அண்ணே, சொன்ன கேளுங்க. என்னடா தொல்லை குடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000. கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய. போயா. அடே சிவங்கால, எப்ப வந்தீங்க? டேய், இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டதான்? புதைச்சா எவ்வளவு? 500, எரிச்சா 700.
உன்னை வச்சு அரிச்சா அதே எழுநூறு. நீ ஜோசிராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமான நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி ஆறு மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சுட்டியா? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதே தெரியல. டேய் சிவங்கால இன்னைக்கு உன வெட்டாம விட மாட்டேன். எங்க அந்த தேங்காய் மடி? என்னைக்கு சீவே புடா சீவே? சத்தம் எங்கடி அந்த சிவங்கால பையா? வந்து பொம்மு குட்டிய கூட்டி கொண்டு ஓடி போய் ஓடி போய் ஓடிய போயிட்டான். அடியே எந்த விஷயம்? எந்த விஷயமா? அடியே அவ என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. அல்ல இல்லடி, நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். அப்போ எனக்கு மூலம் இல்ல? இல்ல உங்களுக்கு தோஷம் இல்ல? இல்ல நம்ம ரெண்டு பேரும் இப்பவே என்னோட ராசி நல்ல ராசி, இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா பேசி